நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இன்னொரு நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் அனைவரும் சந்தோஷமாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பீங்க என்று நம்புகிறேன். விசுவாசிக்கிறேன். ஒரு இந்த நாளுக்குரிய செய்திக்காய் நம் கண்களை மூடியை சொல்லிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக, இந்த நாளுக்காக நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கொடுக்கவிருக்கிற இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் 30, 60, 100 பலன் கொடுக்க, கேட்போர் உள்ளங்களிலே இந்த கிரியை செய்ய ஆண்டவரே உதவி செய்யுங்க. என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. உங்கள் நாமம் மகிமைப்படுத்தும். மீட்பர் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட். இந்த நாளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி எடுத்துக்கொண்ட வேத வசனம் நம்ம நீதிமொழிகளின் புஸ்தகம், நீதிமொழிகள்ல 28 அதிகாரம் அதிலே 13 வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நீதிமொழிகள் 28:13, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான் என்று நாம பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு இடைப்படுகிற வார்த்தை தன் பாவங்களை மறைக்கிறவன் என்பதுதான் இந்த நாளுடைய செய்தியின் தலைப்பு. நாம சில காரியங்களை தேவனுடைய சமூகத்திலிருந்து அவருக்கு அவருடைய கண்களுக்கு மறைவாக நம்ம அநேக காரியங்களை செய்வது உண்டு. அதுதான் இந்த வேத வசனத்துல தெளிவாக போடப்பட்டுள்ளது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், ஆனால் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான் என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. சோ ஒருவேளை நீங்க வந்து ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவருடைய சமூகத்துல மறைக்கலாம், ஆனா தேவன் அனைத்தையும் சகலத்தையும் அவர் தன்னுடைய கண்களால் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. சோ நாம அவருடைய சமூகத்துல அவருடைய கண்களுக்கு நம்ம ஏதாவது மறைக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது. 100% அது போய் அது அந்த மாதிரி ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்ய முடியாது. நம்மளால மாத்திரம்ல, யாராலையும் ஆண்டவருடைய பார்வைக்கு எதையும் மறைக்க முடியாது. அவருடைய பார்வையில எல்லாம் வெட்ட வெளிச்சமா இருக்கிறது. தன் பாவங்களை மறைக்கிறவன் அவன் வாழ்வடைய மாட்டான். ஆண்டவர் தெரியும் நீங்க பாவம் செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் அதை நீங்க மறைச்சி அப்படியே வாழாம ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். அதை அறிக்கை செய்து அதை விட்டு விடுக்கும் பொழுது தேவனுடைய கண்களிலே நாம இரக்கம் பெறுவோம். நம்ம இரக்கம் பெற்றோம்னாக்கா நம்முடைய வாழ்க்கை அது ஆசீர்வாதமாய் மாறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சோ இதுல நம்ம ஒரு சம்பவத்தை நம்ம ஆதியாகமத்துல பார்க்கும் பொழுது, ஆதாமும் ஏவாளும் எப்படி தங்களை தேவனுடைய சமூகத்திலிருந்து தங்களை ஒழித்து கொண்டார்கள், தங்களை மறைத்து கொண்டார்கள் என்பதை நாம பார்ப்போம். ஆதியாகமம் அதுல 3 நம்ம இந்த சம்பவத்தை பார்க்க முடிகிறது. அதுல 8 வசனம் இப்படியாக போடப்பட்டுள்ளது. ஆதியாகமம் 3:8 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தின் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு விலகி தோட்டத்தின் வெளிச்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள் என்று இங்க பார்க்கிறோம். இங்க ஆண்டவர் ஆதாமை வந்து ஆதாமையும் ஏவாளையும் படைப்பதற்கு முன்பதாக எல்லா சுடர்கள், எல்லா மச்சங்கள், எல்லா மிருக ஜீவன்கள், எல்லா மரங்கள், செடி கொடி தண்ணி எல்லா வசதிகளையும் ஆண்டவர் இந்த உலகத்துல ஏற்படுத்திட்டு கடைசியாக தன்னுடைய சாயலின்படி ஆதாமையும் முதலாவது ஆதாமையை உருவாக்குறார். பின்பு அவருடைய விழாவின் எலும்பை எடுத்து அதன் மூலமாக ஏவாளை உருவாக்குவதை நீங்க வந்து வேதத்திலே வாசிச்சிருப்பீங்க. சோ அவருக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்கு. ஆண்டவர் என்ன பண்ணுவார்னாக்கா, பகலின் குளிர்ச்சியான வேளையிலே மனிதனோடு ஆதாமோடு ஏவாளோடும் சஞ்சரிக்கிற ஒரு வழக்கம் உண்டு. சோ அப்படி இங்க ஆண்டவர் ஆதாமை தேடி வருகிறதை நம்ம இங்க பார்க்க முடிகிறது. அப்பொழுது வரும்பொழுதுதான் அவர்கள் என்ன பண்றாங்க, தங்களை ஒழித்து கொள்ளுகிறார்கள். யாரு? ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய சத்தத்திற்கு, தேவனுடைய சமூகத்திற்கு தங்களை ஒழித்துக் கொள்ளுகிற ஒரு சூழ்நிலை இங்க வருகிறது. அடுத்த வசனம் 9 வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 3:9. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். ஆண்டவர் ஆதாமை பார்த்து கூப்பிடுகிறார், நீ எங்கே இருக்கிற அப்படின்னு ஆண்டவர் இங்க ஆதாமை பார்த்து கூப்பிடுற ஒரு காரியத்தை நாம பார்க்கிறோம். 10 வசனம் இங்க பார்க்கிறோம். அதற்கு அவன், நான் தேவரையருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒழிந்து கொண்டேன் என்றார் என்று நாம இங்க பார்க்கிறோம். சோ அவன் நிர்வாணி என்பதை அவன் அறிகிறான் என்பதை நாம இங்க பார்க்கிறோம். 11 வசனம் இப்படியாக போடப்பட்டுள்ளது. அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்,
புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு கட்டளை விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார் என்று இங்க ஆண்டவர் கேட்பதை நாம பார்க்கிறோம். சோ இங்க ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு சம்பவமே நடக்குது. என்னன்னா ஆண்டவர் சொல்றாரு, இந்த விருட்சத்தின் கனியை மாத்திரம் நீங்க புசிக்க கூடாது, ஆனா மற்ற எல்லா சகல கனிகள் அநேக காரியங்கள் இருக்குது, அதெல்லாம் நீங்க சாப்பிட்டு நல்ல சந்தோஷமா இருங்கன்னு ஆண்டவர் வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்திருந்தாருல்ல. ஆனா அந்த ஆதாம் ஏவாள் என்ன பண்றாங்க பார்க்கும் பொழுது, இங்க அந்த விருட்சத்தின் கனியை புசிக்கிறார்கள். எப்படி புசிக்கிறார்கள்? இந்த சர்ப்பத்தினுடைய வஞ்சகத்தினால ஸ்திரீ முதலாவது புசிக்கிறார், பின்பு ஆதாமும் அதை புசிக்கிறதை பார்ப்போம். அது தேவனுடைய சமூகத்திலே இந்த பாவமாக கருதப்படுகிறது. தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை சொல்றார் அப்படின்னாக்கா இதை செய்யாதுன்னு சொல்லி, ஆனா நம்ம அதை செய்யும் பொழுது அதுக்கு நம்ம கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது அது பாவமாக மாறுகிறது. பாவம் உள்ள வரும்பொழுது முதலாவது தகப்பன் என்று இருந்த அந்த ஸ்தானம் போய் பயம் உண்டாகிறது. பிதா வந்து அங்க குளிர்ச்சியான வேளையில ஆதாமோடு பேசலாம்னு சொல்லி வராரு, ஆனா இந்த பாவம் வந்த உடனே அவன் தன்னை மறைத்து கொள்ளுகிறான். அதுதான் மறைத்து கொள்கிறான் என்பதுதான் இந்த செய்தியின் தலைப்பு. நான் சொன்னல, தன் பாவத்தை மறைக்கிறவன் தன்னை மறைத்துக் கொள்கிறான். ஏன்னா அவன் ஒரு பாவம் செஞ்சுட்டான். சோ முதலாவது உன்னுடைய வாழ்க்கையிலே பாவம் வரும்பொழுது நம்ம தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகுகிறோம், தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு விலகுகிறோம், நம்மளை நாம மறைத்துக் கொள்ளுகிறோம். பின்பு இங்க என்ன வருதுன்னாக்கா, அந்த உங்களுக்கு 8வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தேவனாய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சத்துக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். 10வது வசனம், அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டேன். 2வது, அவன் தன் நிர்வாணி என்பதை உணர்ந்து கொள்கிறான். அவனுடைய இருதயத்துல பாத்தீங்கன்னாக்கா தன் யார் என்பது, அந்த நிர்வாணி என்பதை அவன் அறிகிறான். அவனுக்குள்ள ஒரு வெக்கம், நான் ஒரு பெரிய பாவம் செஞ்சுட்டேன். முதலாவது அவங்க குழந்தைய போல அந்த தோட்டத்துல இருந்தாங்க, கள்ளம் கபடற்ற எந்த ஒரு பாவமும் அறியாத ஒரு கள்ளம் கபடற்ற ஒரு தன்மையில ஆதாமும் ஏவாளும் இருந்திருக்கிறான். இந்த விருட்சத்தின் கனியை சாப்பிட்ட உடனே அவங்களுக்குள்ளதாக நன்மை தீமை அறியத்தக்கதான அந்த ஒரு இது வருகிறது. அது தேவன் ஆண்டவர் வந்து விலகி இருந்தார், ஆனா அந்த கீழ்ப்படியாமை நிமித்த அந்த பாவம் பிறப்பதனால அவங்களுக்குள்ள நிர்வாணி என்கின்ற அந்த தன்மை வருகிறது. பின்பு அவங்களுக்கு பயம் வருகிறதை நாம இங்க பார்க்கிறோம். சோ இங்க பாவம் வரும்பொழுது, இங்க கீழ்ப்படியாமை வரும்பொழுது பாவம் பிறக்கிறது, பாவம் வரும்பொழுது அங்கு பயம் வருகிறது, அந்த உறவிலே ஒரு விரிசல் ஏற்படுகிறது. ஆனா இங்க இந்த இடத்துல வந்து ஆதாமும் ஏவாளும் ஆண்டவரிடத்தில் ஒரு மன்னிப்பு கேட்டிருந்தாக்கா ஆண்டவர் கண்டிப்பா மன்னிச்சிருப்பார். ஆனா இவங்க மாத்தி மாத்தி மத்தவங்களை குறை சொன்னது நிமித்தம் ஏவாள் வந்து சர்ப்பத்தை குறை சொல்றாங்க, ஆதாம் வந்து ஏவாளை குறை சொல்றாங்க, மாத்தி மாத்தி குறை சொல்வது நிமித்தம் சாபத்தை பெற்றுக் கொண்டார்கள் என்பதை நாம இங்க பார்க்கிறோம். சோ நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம பாவம் செஞ்சிருக்கலாம், ஆனா அந்த பாவத்தை ஆண்டவர் என்ன அப்படியே மறைச்சு வச்சு நம்ம வாழ வேண்டும் என்று அவர் விரும்பல. நம்முடைய பாவங்களை நாம அறிக்கையிடும் பொழுது, அவருடைய சந்நிதியை நாம் அறிக்கையிடும் பொழுது, அதை ஒழிக்காமல் அதை மறைக்காமல் நம்ம வாழும்போது அதை தேவன் மன்னித்து உங்களுக்கு இரக்கத்தை அவர் தர வல்லவராய் இருக்கிறார் என்று நீதிமொழிகளிலே போடப்பட்டுள்ளது. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், அந்த 28:13, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவர்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான் என்று பார்க்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில இரக்கம் வேண்டுமா? உங்களுடைய பாவங்களை மறைக்காதீங்க, அதை தேவனிடத்துல அறிக்கையிடுங்க. நம்மளுடைய வாழ்க்கையில பாவம் வருவது அது வந்துடும். எப்படி இருந்தாலும் ஒரு ரூம் நம்ம பெருகிட்டே இருப்போம், ஆனா திருப்பியும் நம்ம மறுநாள் காலை எழுந்துக்கு போது எப்படியா ஒரு டெஸ்ட் வருது இல்ல. சோ அதை போல வந்துட்டே இருக்கலாம், ஆனா ஒரு கட்டத்துல நம்ம தேவனை தேட தேட அறிய அறிய அதை நம்ம விட்டு தேவன் முற்றிலுமா விளக்க அவர் வல்லவராயிருக்கிறார். சோ நம்மளுடைய சிறு பாவமோ ஒரு பொய்யோ ஒரு தேவையில்லாத காரியங்கள் எது செய்தாலும் அவரிடத்துல நம்ம அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்கும் பொழுது அவருடைய கரங்களிலிருந்து அவருடைய சமூகத்திலே நமக்கு இரக்கம் கிடைக்கிறது என்று நாம பார்க்கிறோம். ஒரு விஷயம் நம்ம கண்களை மூடி சொல்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, நீங்க கொடுத்த இந்த அருமையான வார்த்தைகளுக்காக நன்றி. தன் பாவங்களை மறைக்கிறவன் அவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான் என்ற அந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, பாவம் செய்தது நிமித்தம் ஆதாமும் ஏவாளும் ஆண்டவரே அவர்கள் தங்களை ஒழித்துக் கொண்டார்கள், மறைத்துக் கொண்டார்கள் என்று
நாங்கள் பார்க்கிறோம். பாவம் வரும்பொழுது ஆண்டவர் இந்த அந்த ஒழித்துக் கொள்கிற தன்மை, மறைந்து கொள்கிற தன்மை, மறைவிலே செய்கிற காரியங்கள் அங்கே அவங்களை நாங்கள் பார்க்கிறோம். ராஜா, நாங்கள் எங்களை தேவனுடைய சமூகத்திலே ஒழிக்காதபடி உங்களுடைய பாவங்களை நாங்கள் அறிக்கையிட்டு ஆண்டவரை நாங்கள் பரிசுத்தத்திற்கு நேராக கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க. யார் யார் இந்த ஜபத்திலே ஆண்டவரையப்பா கலந்து கொண்டிருக்கிறாங்களோ, எந்தெந்த பலவீனத்திலே எந்தெந்த பாவத்திலே இருக்கிறாங்களோ ஆண்டவரெல்லாம் விடுதலை ஆக்குங்க அப்பா. உண்மையிலே வளர, உண்மையிலே பலன் கொள்ள, உன்னுடைய இறக்கத்திலே வளர உதவி செய்யுங்க. யார் யார் கடன் பிரச்சனைகள் இருக்கிறாங்களோ அந்த கடலிலிருந்து ஒரு பரிபூர்ண விடுதலை தாங்க. யார் யார் குழந்தை இல்லையே என்று இருக்கிறாங்களோ ஆண்டவர் நல்ல ஆண்டவரே குழந்தைய பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிங்கராஜா. வேலை இல்லையே என்று இருக்கிறாங்களோ நல்ல ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கராஜா. தடைகள் எல்லாம் விலக்குங்க. உங்களுடைய குடும்பத்துல சமாதானம், உங்களுடைய உறவுக்குள்ள ஒரு சமாதானம் கடந்து வரட்டும் அப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
பிரியமானவர்களே, எங்களது அனைத்து பாடல் வெளியீடுகளை இலவசமாக கேட்க பார்க்க எங்களது ஆண்ட்ராய்டு ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் சென்று இன்ஸ்டால் செய்து கொள்ளுங்கள். எங்களது அனைத்து வால்யூம்களை இலவசமாய் கேட்டு மகிழுங்கள். மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.